ஓம் சாந்தி. 25/11/2018 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ். 1/3/1984 இந்த அவ்யக்த மகா வாக்கியத்தில் சகஜ யோகி குழந்தைகள் தான் நிரந்தரமாக பாபாவினுடைய சகயோகியாக இருக்க முடியும். நீங்கள் எல்லாருமே பாடத்தை படிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. இப்போ படித்து ஏதோ ஒரு ஆவரேஜ் மார்க் எடுத்து பாஸ் ஆகணும் அப்படி பாபாவனுடைய விருப்பம் இல்லை. பாபாவனுடைய விருப்பம் என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் பாஸ் வித் ஆனர் ஆகணும், அதாவது மதிப்போட தேர்ச்சி பெறணும். உலகத்தில் பாருங்கள், ஒரு நல்ல உயர்வான ஒரு பதவியை அடைவதற்கு நல்ல பாடத்தை படிக்கணும், நல்லா படிக்கணுங்கிறப்போ அவங்களுடைய மாணவ பருவத்தில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய விஷயங்களை படிக்க வேண்டியது இருக்குது, நிறைய விஷயங்களை படித்து நல்ல மார்க் எடுத்து பாஸ் வித் ஆனர் ஆகிறாங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருனாக்கா, உங்களுடைய டீச்சரோ மிகவும் உயர்வான டீச்சர், நீங்கள் அடையக்கூடிய பதவியோ லக்ஷ்மி நாராயண பதவி, ராஜாராணி ஆகக்கூடிய பதவி. ஆக இப்படிப்பட்ட விலை மதிக்க முடியாத மிகவும் உயர்வான ஒரு பதவி அடைவதற்காக அவ்வளோ படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, 1, 1, 1, இந்த ஒன்றுங்கிற விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் செயல்படுத்தினா போது பாருங்கள். ஒன்றுங்கிறத எழுதுறது ரொம்ப சகஜம், சுலபம். அந்த ஒன்றை பற்றி பேசுறது ரொம்ப சகஜம். ஒருவரோட சம்மந்தம் வைக்கிறது ரொம்ப சகஜம். ஒரு காரியம் செய்வது ரொம்ப ரொம்ப சகஜம். அதாவது எப்பொழுதுமே அந்த 1, 1, 1 வார்த்தை மட்டும் நீங்கள் செய்யலை கொண்டு வந்தால் போது பாஸ்வித்தானர் ஆகிடலாம். இப்போ பாபாவுடைய ஆசை அவருடைய ஒவ்வொரு குழந்தையும் பாஸ்வித்தானர் ஆகணும். நம்ம எல்லாருமே இந்த முரளி கேட்டு பாஸ்வித்தானர் ஆவதற்காக முயற்சி செய்வோம். நிச்சயமாக பாபாவுடைய எதிர்பார்ப்பு படி பாபாவனுடைய ஆசீர்வாதமும் இதில் அடங்கியிருக்கு. ஹிம்மத்தை பச்சே மதத்தை பாப், நம்ம சங்கல்பம் வைக்கலாம், உறுதியெடுப்போம், அவருடைய இந்த நம்பிக்கைக்கு பாத்திரமான ஆத்மாயிடுவோம். இன்று பாப் தாதா தன்னுடைய அனைத்து சகஜயோகி நிரந்தர சகயோகி குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். அனைத்து பக்கங்களிலிருந்தும் வந்திருக்கக்கூடிய தந்தையினுடைய குழந்தைகள் இவ்வாறு இருக்கிறார்கள். அதாவது பின்னாடி பாபா சொல்ல வராரு, எல்லா குழந்தைகளும் இப்படி இருக்காங்க. அந்த ஒன்றின் கணக்குப்படி எல்லாருமே நடந்துட்டு வர்றத பாப் தாதா பார்த்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்போ எத்தனை ஒன்றுங்கிறத நீங்களே எண்ணிட்டு வரலாமே. ஒரே பலம், ஒருவர் மேல் உள்ள நம்பிக்கை, ஒரே வழி, ஒரே ரசனை, ஒரே பலம். அந்த ஒருத்தர் தான் என்னுடையவர் அப்படிங்கிறப்போ இதை விட பெரிய பலம் வேறு எதுவுமே கிடையாது. அப்போ அந்த ஒருவருடைய பலம், அந்த ஒருவருக்காக வாழும்பொழுது அந்த ஒருவர்கிட்ட என்னென்ன பலங்கள் இருக்கோ அத்தனை சக்திகளும் வந்து சேர்ந்துடும். இரண்டாவதாக ஒருவர் மீது வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு பரோசா, அந்த நம்பிக்கை, இது எந்த இடத்துல நம்பிக்கை இருக்குமோ அங்கே கல் கூட ஒரு மனிதனுக்கு என்ன தேவை எல்லாத்தையும் கொடுக்குமாமா. அப்போது ஒரு கல் மீது நம்பிக்கை வைக்கிறப்போ மனிதனுக்கு என்ன தேவை எல்லாத்தையும் கொடுக்கு. அப்போ பரமாத்மா சர்வசக்திமான அப்பா மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது என்ன கிடைக்காது? ஒரே வழி, அவர் காட்டக்கூடிய ஸ்ரீமத்து நல்வழி, சத்தியமான வழி, இந்த ஒரே வழி. ஒரே ரசனை, அந்த ஒருவர் தான் எனக்கு உலகம், என்னுடைய சர்வ சம்பந்தமும் அந்த ஒருவருடன் அப்படிங்கிறப்போ அந்த பல சம்பந்தங்களினுடைய அந்த உறவுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த அன்பினுடைய டேஸ்ட்டு, அந்த எசன்ஸ், ரசம் வேறு வேறு. ஒரு பலம், ஒருவர் மேலுள்ள நம்பிக்கை, ஒரு வழி, ஒரே ரசனை கூட ஒருவரின் மகிமை பாடக்கூடிய இப்போ குழந்தைகள் வேறு யாருடைய மகிமை பாடுவாங்க? நிச்சயமாக இந்த ஒருவருடைய மகிமை தான் பாடக்கூடியவர்களாக இருக்காங்க. ஒருவருடன் மட்டும் அனைத்து உறவுகளை வைக்கும், ஒருவருடன் எப்பொழுதும் இருக்கக்கூடிய சர்வ சம்பந்தமும் ஒருத்தர்கிட்ட தான் வச்சிட்ருக்காங்க குழந்தைகள்.
கூடவே சதா 24 மணி நேரமும் அந்த ஒருவரோடவே இருக்கக்கூடிய குழந்தைகள். ஒரே பிரபு பரிவாரத்தில் ஒரே லட்சியம், ஒரே லட்சணம். இந்த பிரபுவனுடைய பரிவாரம், இந்த ஒரு பரிவாரம்தான் குழந்தைகளுடைய பரிவாரம். இப்போ எல்லா குழந்தைகளுடைய லட்சியமும் ஒன்றுதான். எல்லாருடைய செயல், நடை, உடை, பாவனை, நடத்தையில், அதாவது அந்த ஒருவர் என்ன சொல்லியிருக்காரோ அந்த லட்சணமும் கூட ஒரே மாதிரி தான். லட்சியமும் லட்சணமும் அந்த ஒரே அந்த பிரபுவனுடைய பரிவாரத்திற்காக இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கீங்க. அனைவரையும் ஒரே ஒரு சுபா மற்றும் சிரேஷ்ட பாவனையோடு பார்க்கக்கூடிய, யாரை பார்த்தாலும் சரி சுபமான பாவனை, சிரேஷ்டமான ஒரு பாவனையோடு பார்க்கக்கூடிய, யாரை பார்த்தாலும் ஒரே மாதிரி, இதில் வித்தியாசமே கிடையாது. அது எப்படிப்பட்ட ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி சுபமான மற்றும் சிரேஷ்டமான பாவனையோடு பார்க்கக்கூடிய குழந்தைகள். அனைவரையும் ஒரே ஒரு சிரேஷ்ட நல் விருப்பங்களினால் எப்பொழுதும் உயரே பறக்க செய்யக்கூடிய, எல்லாரையும் மேலே பறக்க விடக்கூடியவங்க, எல்லாரையும் ஊக்கம் உற்சாகம் எனக்கூடிய அந்த ரெக்கின் மூலமாக மேலே பறக்கணும், எல்லாருமே முன்னேறணும், எல்லாரையுமே முன்னேற்ற பாதையில் கொண்டு வரணுங்கிற அந்த சுபமான ஆசைதான் ஒவ்வொரு குழந்தைகளுடைய மனதிலும் இருக்கிறது. ஒரே உலகம், ஒரே உலகத்தில் அனைத்து பிராப்தியையும் அனுபவம் செய்யக்கூடிய, கண்கள் திறந்தவுடனேயே ஒரே ஒரு பாபா இருக்கிறது, ஒரே ஒரு உலகம். இந்த ஒரே ஒரு உலகத்தில் எல்லா விதமான பிராப்திகளும் அடங்கியிருக்கு இந்த சங்கமயுக உலகத்தில். இந்த சங்கமயுக உலகம் ஒரு உலகம். இந்த ஒரு உலகத்தில் யாருக்கு என்ன தேவையோ, எவ்வளவு தேவையோ, எப்பொழுது தேவையோ அத்தனை பிராப்திகளையும் அடையக்கூடிய இந்த ஒரே ஒரு உலகம், அனைத்து குழந்தைகளுக்கும் கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு சங்கமயுகம். அனைவரும் அதிகாலையிலேந்து கண்களை திறந்தவுடனேயே அனைவருடைய பார்வையிலும் அந்த ஒரே ஒரு பாபா தான். அந்த ஒருவரை மட்டும் பார்ப்பது, அந்த ஒருவரிடமிருந்து திருஷ்டியை வாங்குவது, ஒருவரிடமிருந்து சக்தியை வாங்குவது, ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுதும் ஒரு துணைவன் பாபா. எந்த வேலை செஞ்சாலும் சரி என்னுடைய சாத்தி, என் கூட இருந்து காரியம் செய்யக்கூடியவர், எனக்கு உதவிகரமாக இருந்து, என் கூடவே இருந்து எனக்கு உதவி செய்யக்கூடியவர் இந்த ஒரே ஒரு பாபான்னு எல்லாருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வருது. எல்லோருமே முழு நாளில் இப்படி தான் இங்கே இருக்கீங்க. அன்றைய தினத்தை முடிக்கும் பொழுதும் கூட கர்மயோகா மற்றும் சேவையின் காரியத்தை முடித்துவிட்டு ஒருவரின் அன்பில் ஐக்கியமாகி விடுகிறார்கள். காலையிலேந்து கண்ணை திறந்தவுடனே ஒரு பாபா, கூடவே அன்றைய முழு நாள் கர்மயோகி வாழ்க்கை வாய்ந்து ஒவ்வொரு கர்மத்திலும் பாபாவினுடைய நினைவில் இருந்து கொண்டு கடைசியில் அந்த சேவையினுடைய அந்த காரியத்தை முடித்துவிட்டு அனைவருமே அந்த ஒருவருடைய அன்பில் அப்படியே மூழ்கி போகக்கூடிய ஒரு காரியமும் எல்லா குழந்தையும் இப்படி தான் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. அதாவது ஒருவரின் அன்பு என்ற மடியில் மூழ்கி விடுகிறார்கள். இரவையும் பகலையும் ஒரே ஒருவருடன் இணைந்து அனைத்து தினசரி காரியங்களையும் செய்து கழிக்கிறார்கள். இரவு பகல் எல்லா நேரத்திலும் அவர் கூடவே இருந்து கம்பைன் சுரூபமாக இருந்து, இணைந்த ரூபமாக இருந்து எல்லா விதமான காரியங்கள் செய்து அந்த நாட்களை கழிக்கக்கூடியவர்கள் குழந்தைகள். சேவையின் சம்பந்தத்தில் வந்தாலும், பரிவாரத்தின் சம்பந்தத்தில் வந்தாலும் பலரிலும் ஒருவரை பார்க்கிறார்கள். பலரை சந்திக்கிறோம், பலவிதமான சேவையில் இருக்கிறோம். அந்த சேவையினுடைய சம்பந்தத்தில் பல ஆத்மாக்களினுடைய ஒரு தொடர்பில் வர வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அனைவரிலும் கூட அந்த ஒருவரை பார்ப்பது. இவங்க எல்லாருமே ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள். நாம் அனைவரும் ஒரு பாபாவினுடைய குழந்தைகள். நாம் அனைவரும் ஒரு வீட்டிற்கு செல்லக்கூடியவர்கள், ஒரு ராஜ்யத்திற்கு போகக்கூடியவங்க. இப்படி பலரிலும் ஒருவரை பார்க்கக்கூடியவர்கள். ஒரு தந்தையின் பரிவாரம்,
ஒரு தந்தை என்னை சேவைக்காக நிமித்தமாக ஆக்கியிருக்கிறார். அந்த ஒருத்தர் தான் இத்தனை பேருக்கும் தலைவனாக இருக்கிறார். ஆக அந்த ஒரு தந்தையினுடைய பரிவாரம் இவ்வளவு பெரிய குடும்பம். அந்த ஒரு தந்தை இந்த இடத்துல இத்தகைய ஒரு சேவைக்கு என்னை நிமித்தமாக்கியிருக்கிறார். இத்தகைய விதியின் மூலம் பலரது சம்பந்தம் தொடர்பில் வந்தாலும் அநேகரில் ஒருவரை பார்க்கிறார்கள். அப்போ பாருங்களேன், இந்த ஒன்றினுடைய கணக்காகப்பட்டது எப்படி குழந்தைகளை பாஸ்டர் தானராக ஆக்குகிறது. ஒன்று 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 ஒன்றை எழுதுறது எவ்வளோ ஈஸி, படிக்கிறது, அதை பற்றி பேசுவது, அந்த மாதிரி காரியங்கள் செய்வது எவ்வளோ சகஜமான விஷயம். இது பிராமண வாழ்க்கையில் கதாநாயக பாத்திரத்தில் நடிப்பவர்களாக ஆகக்கூடிய, மதிப்புடன் தேர்ச்சி அடைபவர்களாக ஆக வேண்டிய இந்த வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? நம்ம எல்லாருமே பிராமண ஜென்மம் எடுத்திருக்கிறோம். இப்போ பாபா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் மிக உயர்வான ஒரு நடிப்பு கொடுத்துருக்கிறாரு, முக்கியமான நடிகர்கள் அப்படிங்கிறாரு. ஆக உலகத்தில் ஒரு முக்கியமான நடிகன் ஆகிறதுக்கு எவ்வளோ முயற்சி செய்ய வேண்டியது, எவ்வளோ விஷயங்களை படிக்க வேண்டியது, எவ்வளோ அங்கே கஷ்டப்பட வேண்டியது. ஆனால் எங்கள் பாபா என்ன சொல்கிறாரு, உயர்ந்தா ஒரு நடிப்பு இப்போ நடிச்சிட்ருக்கீங்க, நாளைக்கு வரக்கூடிய நல்ல உலகத்தில் மிக உயர்வான ஒரு நடிப்பு உங்களுக்கு தான் கிடைக்க போகுது. இப்போ அப்படிப்பட்ட ஒரு பதவியை அடைவதற்காக இப்போ நீங்கள் எல்லாருமே பாஸ் வித் ஆனர், ஆனரோடு நீங்கள் பாஸ் ஆகணும். அப்படிப்பட்ட பாஸ் ஆகிறதுக்காக இந்த பிராமண வாழ்க்கையில் கற்றுக்கொள்வதற்காக ஒரே ஒரு விஷயம் இருக்கா. அது எத்தகைய விஷயம்? அது ஒன்றின் கணக்கு. இந்த ஒன்று ஒன்று ஒன்றுங்கிற விஷயத்தை மட்டும் கற்றுக்கிட்டால் போதும். ஒன்றை தெரிந்து கொண்டால் அனைத்தையும் தெரிந்து கொண்டது போலாகும். அதுதான், அந்த ஒருவரை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும், உலகத்தையே தெரிஞ்சவங்க ஆகிடுவோம். அந்த ஒருத்தருடைய அன்பில் மூழ்கினா போதும், எல்லா விதமான சம்பந்தங்களினுடைய அந்த அன்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய டேஸ்ட்டு ஒருத்தர் மூலமாக நம்ம கிடைச்சிடும். அப்போ ஒன்றை மட்டும் தெரிஞ்சா போதும், உலகத்தையே தெரிஞ்சவங்க ஆகிடுவோம். அனைத்தையும் அடைந்தது போலாகும். ஒன்றை எழுதுவது, கற்றுக்கொள்வது, நினைவு செய்வது அனைத்தையும் விட சரளமானது மற்றும் சகஜமானதாகும். அந்த ஒன்றுங்கிற விஷயத்தை எழுதுறதா, அது சின்ன பசங்களுக்கு கூட அப்படி கோடு போட்டுடுவாங்க, ரொம்ப சகஜமாக எழுதுவாங்க. அதை பற்றி கற்றுக்கொள்வது, அந்த ஒருவரை நினைவு செய்வது, ஒரு பொருளை நினைவு செய்வது, அப்போ ஒன்று அந்த ஒரு பொருளை நினைவு செய்வது கூடவே அந்த ஒன்றுங்கிறது எவ்வளோ சகஜம், எல்லாத்த விட சரளமானது மற்றும் சகஜமான விஷயமாகும். மூன்று ஐந்து பேர்களின் விஷயத்தை பேசாதே ஒருவரின் விஷயத்தை பேசு என்ற பழமொழியும் இந்த பாரதத்தில் இருக்கிறது. பாருங்க, மூன்று பேரை பற்றி அஞ்சு பேரை பற்றி பேசுறது கஷ்டம், ஆனால் ஒருத்தர் பற்றி பேசுறது ரொம்ப சகஜம். மூன்று ஐந்து பேர்களின் விஷயத்தை பேசாதே ஒருவரின் விஷயத்தை பேசு என்ற பழமொழியும் பாரதத்தில் இருக்கிறது. மூவர் ஐவரின் விஷயங்களை பேசுவது கடினமாக இருக்கும், ஒருவரை நினைவு செய்வது, ஒருவரை தெரிந்து கொள்வது மிகவும் சுலபமான விஷயமாகும். அதுபோல் இங்கு நீங்கள் என்ன கற்றுக்கொள்கிறீர்கள்? ஒன்றின் பாடத்தை தானே கற்றுக்கொள்கிறீர்கள். பாபாவுக்கு குழந்தைகள் மீது எவ்வளவு அன்பு இருக்கு. அன்பு கடலான பாபா, கருணைக்கடலான பாபா தன்னுடைய குழந்தைகளுக்கு எந்த வகையிலும் கஷ்டமே படக்கூடாது சொல்லிட்டு இந்த ஒன்றினுடைய கணக்கை இவ்வளோ சகஜமாக சரளமாக குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. ஒன்றில்தான் அனைத்தும் நிரம்பியிருக்கிறது. எனவே பாப் தாதாவும் ஒன்றின் சகஜமான வழியை கூறுகிறார். ஒன்றின் மகத்துவத்தை தெரிந்து கொள்ளுங்கள் மற்றும் மகானாகுங்கள். யார் வந்து இந்த ஒன்றினுடைய விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிறாங்களோ, இதனுடைய மகத்துவத்தை நல்லா தெரிஞ்சுக்கிறாங்களோ மகானாக முடியும். அதனால் ஒன்றினுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு மகான்கள் ஆகுங்க. அனைத்து விஸ்தாரமும் ஒன்றில்தான் நிரம்பியிருக்கிறது. இதில் அனைத்து ஞானமும் வந்துவிட்டதல்லவா? இரட்டை வெளிநாட்டினர்
இந்த ஒன்று என்ற பாடத்தை நல்ல முறையில் தெரிந்து கொண்டீர்கள் தானே? இன்று பாப்தாதா சந்திப்பதற்காக மட்டும் வந்திருக்கிறார். பாபா மீது இருக்கும் அன்பின் காரணத்தால் குழந்தைகள் கடுமையான முயற்சி செய்து வருவதற்கான வழியை கையாளுகிறார்கள். இந்த மாதிரியாக ஒரு வேலை செய்யும் பொழுது பாப்தாதாவிற்கு குழந்தைகளுடைய இந்த கடுமையான ஒரு முயற்சி அவருக்கு நன்றாகவே தெரியும். குழந்தைகளின் கடும் உழைப்பிற்கு பதிலாக தந்தையினுடைய பல கோடி மடங்கு அன்பு குழந்தைகளுக்கு இருக்கிறது. நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள அன்பில் மூழ்கிருக்கும் குழந்தைகளுக்கும் அனைத்து அன்பில் மூழ்கிருக்கக்கூடிய மனதிற்கு பிரியமான குழந்தைகளுக்கும் சதா ஒரு தந்தையின் பாடலை பாடக்கூடிய ஒரு தந்தையினுடைய புகழை பாடிக்கொண்டே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அன்பின் உறவை கடைபிடிக்கக்கூடிய துணைவர்களாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். இன்றிலிருந்து எல்லாருடைய முயற்சி பறக்கோ அப்படின்னு நம்ம சுப சங்கல்பம் நமக்கு இருக்குது. என்ன பாபா கஷ்டமே படாதீங்க சொல்லி ஒன்றினுடைய கணக்கை ரொம்ப சகஜமாக விரிவுபடுத்திட்டாரு. ஆகவே அனைவருமே நீங்கள் பறங்க, மற்றவங்களை பறக்க விடுங்க. வரதானம் சாரத்தில் கொண்டு வருவதற்கான சக்தியின் மூலமாக ஒரு நொடியில் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய பற்றுதலை வென்ற நினைவு சொரூபமானவர் ஆகுக. சாரம் அப்படிங்கிறது ஆத்மா, பரமாத்மா, ட்ராமா, பாபா என்ன சொல்லிக் கொடுத்தாரோ அந்த ஞானத்தினுடைய அடிப்படையில் வரும்பொழுது அப்போ நம்ம சாரமான ஒரு வாழ்க்கை வாழறோங்கிற அர்த்தம். இப்போ இந்த மாதிரி சாரத்தில் வரும்பொழுது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதை ஒரு நொடி பொழுதில் நம்மால் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இப்போ ஒரு நொடி பொழுதில் நம்ம முற்றுப்புள்ளி வைக்கிறோம் அப்படின்னால நிச்சயமாக நஷ்ட மோக மோகத்தை வென்றவர் நினைவு சுரூபமான ஆத்மா அப்படிங்கிற அர்த்தம். அதனால் பாபா என்ன சொல்கிறாருனாக்கா நினைவின் மூலமாக மோகத்தை வென்றவர்களாகி ஒரு நொடியில் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய எப்போவுமே சாரத்தில் வரக்கூடிய சாரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களாக ஆகுங்கள். விளக்கம். இறுதி நேரத்தில் கடைசி பரீட்சைக்கான கேள்வியாக ஒரே ஒரு நொடியில் முற்றுப்புள்ளி வைப்பது தான் இருக்கும் பாபா சொல்லிட்டார். கடைசி நேரத்தில் வரக்கூடிய பேப்பர் எந்த மாதிரி பேப்பர்? அதாவது நஷ்டமோகா ஸ்மிருதி லப்தா. மோகத்தை ஜெயிக்கணும், வெற்றி அடையணும், அதுக்கான ஆதாரம் நினைவு சுரூபம். அதனால் பாபா என்ன சொல்கிறாரக்கா அந்த நேரத்தில் ஒரு நொடியில் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய சூழ்நிலை வருது. இப்போ எங்கே மோகம் இருக்குமோ அது விஸ்தாரமாயிடும். விஸ்தாரத்தில் வரும்பொழுது நம்மால் அங்கே முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. எங்கே வந்து சாரத்தில் வர்றோமோ, மோகம் இல்லாத ஆத்மாவை நம்ம இருப்போமோ, அப்போ என்ன ஆகுதுனாக்கா எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் நம்மால் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அந்த நேரத்தில் வேறு எதுவும் நினைவில் வரக்கூடாது. இப்போ பாருங்களேன், ஆரம்பத்திலிருந்து நீண்ட காலங்களாக நம்முடைய பயிற்சி எத்தகைய ஒரு பயிற்சி இருந்ததென்றால் கடைசி நேரத்தில் ஒரு நொடியில் நம்ம முற்றுப்புள்ளி வைக்க முடியும். தந்தை மற்றும் நான் அவ்வளவுதான், மூன்றாவது எந்த விஷயமும் இல்லை, எதன் மீதும் பற்றுதல் இல்லாத நிலை, நானும் என்னுடைய பாபா வேறு யாருமே கிடையாது, ஒரு வினாடியில் என்னுடைய பாபா வேறு யாருமே இல்லை, இதை யோசிப்பதற்கும் கூட நேரம் பிடிக்கும், மாறாக உடனே அந்நிலையில் நிலைத்து விட வேண்டும், நானும் என்னுடைய பாபா அப்படின்னு நினைக்கிறது கூட வந்து இதாகுதான், டைம் பிடிக்குமா? அதாவது அந்த சூழ்நிலை வர்றப்போ பாபாவுடைய அன்பில் அப்படியே மூழ்கி போயிடணும், நானும் என்னுடைய பாபா. அப்போ இதை நான் யோகா பண்ணணும், பாபா கிட்டே பேசணும், பாபா இப்படி சொல்லிக் கொடுத்தாரு, அதை நினைக்கிறது கூட நேரம் கிடைக்காது, நேரம் இருக்காது, அந்த நிலை ஒரு செகண்டில் வந்துடணும். இப்போ எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இப்போ இதிலிருந்து. ஆடக்கூடாது, ஏன், என்ன, எப்படி என்பதன் கேள்வியும் எழக்கூடாது.
அந்த அளவுக்கு மோகத்தை வென்ற ஆத்மா ஆகணும். ஏன் இப்படி ஆச்சு, எப்படி ஆச்சு, எதுக்காக ஆச்சு, இந்த மாதிரி அந்த கேள்விக்குறி வந்து ஆடி போகக்கூடாது. அப்போதுதான் பற்றுதலை வென்ற நினைவு சுரூபமானவராக ஆவீர்கள். எனவே எப்பொழுது விரும்புகிறீர்களோ அப்பொழுது விஸ்தாரத்தில் வருவதற்கும், மேலும் எப்பொழுது விரும்புகிறீர்களோ அப்பொழுது சாரத்தில் வருவதற்கும் பயிற்சி செய்யுங்கள். அதனால் எப்போ விருப்பமோ இந்த சாக்கார உலகத்தில் உடலில் இறங்கி உடல் உறவுகளோட எந்த சம்மந்தம் வச்சு என்ன காரியம் செய்யணுமோ அந்த காரியெல்லாம் செய்யுங்க. எப்போ விரும்புகிறீங்களோ அடுத்த நொடியில் இந்த உடலினுடைய நினைவு, உறவுகளினுடைய நினைவு, இந்த உலகத்துடைய நினைவிலிருந்து விடுபட்டு மேலே போயிடுங்க. இந்த மாதிரியான ஒரு பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரேக் சக்திசாலியாக இருக்கட்டும். இந்த மாதிரியான ஒரு பயிற்சி இருக்கும்பொழுது ஏதோ ஒரு சூழ்நிலை வர்றப்போ ஒரு செகண்டில் உங்களால் அங்கே பிரேக் போட முடியும். அப்போ பிரேக் போடுறதுக்கு பிரேக் வந்து சக்திசாலியானதாக இருக்கணும். இப்போ பயிற்சி எவ்வளோ நல்லா இருக்கணும். கர்மம் இருக்கிறப்போ கர்மம் செய்யணும், காரியங்கள் முடிஞ்ச உடனே மேலே போயிடணும். அந்த மாதிரி பிரேக் போடக்கூடிய ஒரு பயிற்சி இப்பத்துலேருந்து இருக்கணும். ஸ்லோகன்: யாருக்கு சுயமரியாதையின் அபிமானம் இல்லையோ அவர்தான் சதா பணிவானவர் ஆவார். யாருக்கு சுயமரியாதையினுடைய அபிமானம் இல்லையோ அவர்தான் சதா பணிவானவர் ஆவார். சிலருக்கு என்ன ஆகுதுன்னாக்கா, இந்த பிராமண வாழ்க்கையில் கூட ஏதேதோ பிராப்திகள் அவங்களுக்கு கிடச்சிருக்கலாம், இங்கே வந்து ஒரு அபிமானம் வந்துடும். அதனால் பாபா என்ன சொல்கிறாருனாக்கா, சுயமரியாதை அது வந்து பணிவு. அந்த சுயமரியாதையினுடைய அபிமானம் வந்துடுச்சுனாக்கா ஒன்றுமில்லை. அதனால் யாருக்கு வந்து சுயமரியாதையினுடைய அபிமானம் இல்லையோ அந்த ஆத்மாக்கள் தான் பணிவு நிறைந்த ஆத்மாக்கள். உங்களுடைய பாக்கியத்தின்படி நல்லா நீங்கள் யோகா செய்யலாம், நல்லா பிராப்திகள் கிடைக்கலாம், நல்லா நீங்கள் முரளி படிக்கலாம், நல்லா பிறருக்கு ஞானம் சொல்லலாம், எல்லாத்தையும் பாபா நிறைய உங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஆத்ம உணர்வில் இருக்கும்போது உங்களுக்கு இல்லாததே இல்லை, எல்லாமே அனுபவம் ஆகுது. ஆனால் இருந்தாலும் பணிவுங்கிறது அங்கே இருக்கணும், பணிவுங்கிறது வேணும். ஓம் சாந்தி.